உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வந்து தமிழ் வெளியில போறீங்களா? ஆமா நீ அப்பா மில்லுக்கு போயிட்டு வர சொன்னாரு, அதான் கிளம்பிட்டேன். தமிழ் நீங்க போற வழியில மளிகாவை விட்டுட்டு போறீங்களா? அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணுமா? ஐயோ ஹனி, அவங்கள என் வண்டியில கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு எந்த ஆச்சபனும் இல்லை, ஆனா அவங்க தான் என் கூட வர மாட்டாங்களே. அண்ணி உங்களுக்கே தெரியும்ல, அன்னைக்கு கோயில இருந்து மல்லிகா என் கூட வராம ஆட்டோல தான் வந்தாங்க. தமிழ், நான் மல்லிகாவுக்கு நல்லா புரியற மாதிரி சொல்லியிருக்கேன், யார் உன்னை பத்தி என்ன பேசினாலும் அதை பத்தி கவலைப்படாதுன்னு. மல்லிகா மனசுலயும் ஒண்ணும் இல்ல, உங்க மனசுலயும் ஒண்ணும் இல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படணும்? உங்க ரெண்டு பேரை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். மல்லிகா, மத்தவங்கள பத்திலாம் நீ கவலைப்படாத, நீ தமிழோட போ வண்டியில. இல்லக்கா, நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன், அவருக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம், வேண்டாம். மல்லிகா நீங்க எங்க போகணும்? சாய்பாபா நகர். நானும் நீங்க போற வழியில தான் போறேன், உங்களை இறக்கி விட்டு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், நீங்க போங்க. அதுக்குதான் நீ மல்லிகா வர மாட்டாங்கன்னு நான் அப்பவே சொன்னேன், நான் கிளம்புறேன். ஏய் தமிழ், மல்லிகா நீ வா. ஏய் பாரதி. தமிழ், தமிழ் இருங்க. தமிழ் சொல்லுங்க. கொஞ்சம் மல்லிகாவையும் கூட்டிட்டு போங்க. தமிழ் சொன்ன கேளு, வேண்டாம். நான் சொல்றது நீ கேளு. ஒழுங்க வண்டியில ஏறு, கூட்டிட்டு போங்க. தமிழ் இல்ல, வேண்டாம். மல்லிகா உட்காரு, போ. பாரதி உட்காரு. ஏ ராகினி, ராகினி, ஏ ராகினி, வா. ஏன் சித்தி உசுறு போற மாதிரி கத்துறீங்க? ராகுலுக்கு சாப்பாடு ஊட்ட போற. இங்க பாரு, நீ ராகுலுக்கு சாப்பாடு ஊட்டுறதெல்லாம் இருக்கட்டும், உன் புருஷனுக்கு மல்லிகா சாப்பாடு ஊட்டாம பாத்துக்கோ. சித்தி என்ன சொல்றீங்க? நீயே வந்து அந்த கூத்த பாரு, வச்சுட்டு வா சீக்கிரம் வா. மல்லிகா பேசாம உட்காரு. மல்லிகா பேசாம உட்காரு. தமிழ் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க, ரொம்ப ஸ்பீடான போகாதீங்க. சரிங்க, மெதுவாவே போங்க. மல்லிகா நீ அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு. சரிக்கா. சரி கிளம்புங்க. பாய். பாத்தியாடி இந்த பாரதிய, அவ புருஷன் புவி கூட மல்லிகாவை இப்படி அனுப்பி வைப்பாளா? வேணும்னே உன்னை வெறுப்பேத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓம் புருஷனையும் மல்லிகாவையும் தரகரா இருந்து சேர்த்து வைக்கிறா. அன்னைக்கு என்னடா கோயிலுக்கு அனுப்பி வச்சா, இன்னைக்கு சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பி வைக்கிறா. பாரதி புள்ள பெத்துக்கிறதுக்காக வாந்தி எடுக்கிறாளோ இல்லையோ, கூடிய சீக்கிரம் மல்லிகாவ வாந்தி எடுக்க வச்சிருவான். ராகினி, ராகுலுக்கு தங்கச்சியோ இல்ல தம்பியோ கன்ஃபார்ம். சித்தி, என் புருஷன் இருக்கானே, என்ன பார்த்தாலே மூஞ்சி சிறு சிறுன்னு வச்சிருப்பான். அங்க பாருங்க, வாயெல்லாம் பல்லு. மல்லிகாவை பார்த்து வழியிறான். என்ன இந்த மாதிரி ஒரு நாளாச்சு பைக்ல சந்தோஷமா கூட்டிட்டு போயிருப்பானா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா நீ தனியா போய்க்கோன்னு சொல்லிட்டான். சரி சரி, என்னத்த அங்கேயே பாத்துட்டு இருக்க, வா உள்ள நிறைய வேலை இருக்கு, பாக்கலாம். டென்ஷன் ஆகாத, உள்ள போ. நம்ம ஹாஸ்பிட்டல் போற விஷயம் தமிழுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமே, இப்படி மாட்டிக்கிட்டோமே. மல்லிகா உங்களை எங்க டிராப் பண்ணனும்?
நீங்க போங்க, நான் சொல்றேன். நீங்க பீச் ரோட் வழியா தானே போறீங்க? ஆமாங்க. நான் உங்களை எங்க விடணும்? அப்படியே நேர போய் ரைட் எடுத்துக்கோங்க. சரி. மல்லிகா, நீங்க எங்க போகணும்னு தெளிவா சொன்னீங்கன்னா நான் அங்கே சீக்கிரமா கொண்டு போய் விட்டுருவேன். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்பவே சொன்னேன், ஆட்டோல போய்க்கிறேன்னு. பாரதி அக்கா சொன்னதுனாலதான் உங்க கூட வந்தேன். நீங்க கிளம்புங்க, நான் போய்க்கிறேன். எங்க எங்க இருங்க இருங்க, உட்காருங்க. நான் சொன்னது ஒரு குத்தமா? இப்படி பாதியிலே இறங்குறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களை பாதியிலே இறக்கி விட்டுட்டேன்னு அன்னைக்கு மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் என்னதான் தப்பா நினைப்பாங்க? நீங்க இப்படியா உட்காருங்க, நீங்க சொல்ற இடத்துல நான் உங்களை டிராப் பண்றேன். ஓகேவா? தேவையில்லாத விஷயம், நான் கிளம்புறேன். மல்லிகா ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்காங்க? அவங்க கையில் இருந்த ரிப்போர்ட் கூட பாரதி அணியோட மெடிக்கல் ரிப்போர்ட் தான். அது எனக்கு தேவையில்லாத விஷயமா? என்னமோ மல்லிகா பண்றாங்க. ஃபாலோ பண்ணுவோம். சாய்பாபா நகர் அன்னை ஹாஸ்பிட்டல் போகணும். போலாமா? உட்காருங்க. மல்லிகா நம்ம கிட்ட நடந்து போறதான சொன்னாங்க. ஆட்டோல ஏறி போறாங்கன்னா ஏதோ விஷயம் இருக்கு. ஆட்டோவை ஃபாலோ பண்ண வேண்டியதான். கொஞ்சம் சீக்கிரமா போங்க.